ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி ரோல், சாண்ட்விச், பீஸா இதெல்லாம் செய்யும்போது அந்த பேஸில் ஒரு ஸ்ப்ரெட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மூணு இன்க்ரீடியன்ஸ். தக்காளி 5 medium size தக்காளி எடுத்திருக்கேன், ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. மிளகாவத்தல் 10 எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க வந்து தக்காளியும் வத்தலும் மட்டும்தான் வச்சு அரைப்பாங்க. நான் எங்களுக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால சேர்த்துருக்கேன். அதனால பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குறதுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கும் போது தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் மறுபடியும் எண்ணெய் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுக்கும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எப்பயும் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி கடுகுளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இப்போ மற்ற ஸ்நாக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாளிக்க வேண்டாம், இது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான், செய்கிறதும் ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது